வணக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டு ஆர்டர். நேராக சென்று பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து அமைச்சர் பிடிஆர். பரபரக்கும் அரசியல் களம். எதற்காக திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பிடிஆர் அவர்களை பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க சொன்னார் என்பது பற்றிய மொழி வருத்தலை இப்ப நம்ம பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் தேதி நெருங்கி வரும் நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் கடந்த மாதத்தில் மட்டும் 4 முறை தமிழகத்திற்கு வந்து சென்றுள்ளார். கடந்த மாத இறுதியில் பல்லடத்தில் நடந்த எண் மக்கள் நிறைவு விழா, தூத்துக்குடி, நெல்லையில் நடந்த பாஜக பொதுக்கூட்டங்களிலும் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டார். அதன்படி பல்லடம் வந்த பிரதமர் மோடி அவர்கள் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வழிபாட்டில் கலந்து கொண்டார். இதற்காக பிரதமர் மோடி அவர்கள் மதுரையில் தங்கியிருந்தார். அப்போது திடீரென அமைச்சர் பிடிஆர் பழனி தியாகராஜன் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை நேரில் சென்று சந்தித்தார். அப்போது இது சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் வெளியாகி திமுகவிலும் அரசியல் வட்டாரத்திலும் சலசலப்பு ஏற்பட்டது. அதாவது கடந்த முறை பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிந்த போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே பிரதமர் மோடி அவர்களை சந்திக்காமல் புறக்கணித்தார். மேலும் பிரதமர் மோடி அவர்கள் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசினார். இப்படிப்பட்ட நிலையில் பிரதமர் மோடி அவர்களை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சந்தித்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. மேலும் திமுக வட்டாரத்திலும் இந்த நிகழ்வு சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்ததற்கான காரணம் குறித்து விளக்கியிருக்கிறார். அதன்படி அமைச்சர் பிடிஆர் அவர்கள் கூறுகையில், பிரதமர் அவர்கள் எப்போதெல்லாம் ஒரு இடத்திற்கு செல்கிறாரோ அப்போதெல்லாம் புரோட்டோக்கால் அடிப்படையில் மரியாதை செலுத்தும் வகையில் வரவேற்கவும் உதவி செய்வதும் அந்த மாநில அரசுடைய கடமை என்றும், அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது அலுவலகத்திலிருந்து இந்த பணிகளை செய்ய எனக்கு கட்டளை வந்தது என்றும், அதைதான் நான் நிறைவேற்றினேன் என்றும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கூறினார். மேலும் தனிப்பட்ட எனது விருப்பத்தின் பேரிலோ அல்லது அரசியலோ இதில் இல்லை என்றும் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் தெரிவித்தார். இதற்கிடையே பிரதமர் மோடி அவர்கள் மதுரை வந்த சமயத்தில் பிரதமர் மோடி அவர்களை சென்று சந்திக்க பிரதமர் அலுவலகத்திலிருந்தும் அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு அழைப்பு வந்ததாக கூறப்படுகிறது. அதேபோல் மாநில அரசு சார்பிலும் பிரதமர் மோடி அவர்களை சென்று சந்திக்க அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு உத்தரவு சென்றிருக்கிறது. அதன்படி 2 இடங்களிலிருந்தும் அழைப்பு வந்தது உண்மைதான் என்றும், அப்போது மாநில அரசின் வழிகாட்டுதலையே தான் பின்பற்றியதாகவும் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் கூறியிருக்கிறார். மேலும் பிரதமர் அலுவலகம் எனக்கு சிறப்பு அழைப்பு விடுத்த விவரத்தின் நகல் பிரதமர் அலுவலகத்தில் தமிழக தலைமைச் செயலாளருக்கும் சென்றுவிடும் என்றும், பிரதமரிடம் அரசியல் பேசவில்லை என்றும், தான் மரியாதை நிமித்தமாகவே அவரை வரவேற்றேன் என்றும் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் கூறியிருக்கிறார். மொத்தத்தில் கடந்த முறை பிரதமர் மோடி அவர்கள் மதுரை வந்த சமயத்தில் பிரதமர் மோடி மற்றும் அமைச்சர் பிடிஆர் ஆகியோர் சுமார் 10 முதல் 15 நிமிடங்கள் வரை சந்தித்து பேசிக் கொண்டதாக கூறப்படுகிறது. மதுரை வந்த பிரதமர் மோடி அவர்களை அமைச்சர் பிடிஆர் அவர்கள் சந்தித்த புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பாஜகவினர் பரப்பி சலசலப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது உத்தரவின் பேரிலேயே பிரதமர் மோடி அவர்களை சந்தித்ததாக அமைச்சர் பிடிஆர் அவர்கள் கூறி இதற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.